இன்றே மன்னா எரேமியா 31 அதிகாரம் 9 வசனத்தின் கடைசி பகுதி. இந்த முழு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அன்றைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், எப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரனாயிருக்கிறான். நேற்று தினத்துல பார்த்தோம், அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள், செம்மையான வழியிலே அவர்களை நடத்துவேன் என்றார். இந்த நாளில் இந்த வசனத்தின் கடைசி பகுதி, இரண்டாவது பகுதி என்ன சொல்கிறது என்றால், இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், எப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரனாயிருக்கிறான். நமக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு இருக்கிற உறவை கர்த்தர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். நான் பிதாவாயிருக்கிறேன், அவன் எனக்கு சிரேஷ்ட புத்திரனாயிருக்கிறான். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். அவர் உங்களுடைய பரம தகப்பனாயிருக்கிறார். உங்களுடைய பரம தகப்பன் இடத்துல நீங்கள் அழுகையோடு விண்ணப்பங்களோடு செல்லும் பொழுது அவர் நிச்சயமாகவே நமக்கு மனம் இறங்கி செம்மையான பாதையிலே நம்மளை நடத்த வல்லவராயிருக்கிறார். இதை காண்ட திரும்ப உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக சொல்ல விரும்புகிறார், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நான் உனக்கு நல்ல தகப்பனாயிருக்கிறேன், நான் உனக்கு ஒரு பரம தகப்பனாயிருக்கிறேன், நீ என்னிடத்தில் வா, உன் கண்ணீர் யாவையும் துடைப்பேன், உன்னை செம்மையான பாதையில நடத்துவேன் என்று சொல்ல விரும்புகிறார். இந்த ஒரு நல்ல உறவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா, ஜெபிக்கலாமா? இயேசப்பா, எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் பார்க்கிறதுக்காக நன்றி. எங்களுடைய பரம தகப்பனாய், நல்ல தகப்பனாய் இருக்கிறதுக்காக நன்றி. எங்களை வழி நடத்த நீர் வல்லவர், செம்மையான பாதையில் நடத்த போகிறதுக்காக நன்றி. ஆண்டரே, யாரெல்லாம் எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள பார்த்து இன்னைக்கு நீங்க சொல்றீங்க, நான் உனக்கு தகப்பனாயிருக்கிறேன், நான் உன்னை நடத்த வல்லவராயிருக்கிறேன் என்று சொல்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தும், ஒவ்வொருவருக்கு அற்புதங்களை செய்வீராக, ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.